The source from which Shakespeare derived the story of Macbeth is Holinshed's. Holinshed. Chronicles of England's... Meera? Sorry, I'm going to come back. I'm going to get the rest of the notes. Okay, then go to sleep. Good night. Thank you. Good night. அப்பனே ஐயனர் பள்ளியில முடிஞ்சு போய் பாருங்க. மது, நாளை காலையில 4 மணிக்கு ரெண்டு பேரும் இங்க இருக்கணும். சுத்தம் மறுபடியும் போயாச்சா? உக்காரி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படித்தான். என்னாச்சு? இல்ல, நாங்க இப்பவே எழுதி முடிச்சிடறோம். சொல்லுங்க. சொன்னது கேக்கலையா? நோட்ஸ் எடுக்கும்போது தூங்கி தூங்கி விழுந்துட்டு அங்க என்ன பாருவேன்? போய் படுங்க, நாளை காலையில எல்லாம் பாத்துக்கலாம். கடையை முடிச்சாங்க, வா போய் தூங்குவோம். போய் படுங்க, நாளை காலையில பாத்துக்கலாம். ஏய், நீனு தூங்கல? ஏன் பாஸ், படிக்காத எனக்கு சொல்லி தரத விட்டு விட்டு படிச்ச பையிட்ட போய் என் ஜீவனை விடுங்க. என்ன எல்லா பக்கமும் கதை முடிச்சு பாசு பாசு. நல்ல வேலை கோவத்துல தாப்பா போட மறந்துட்டா. ஹலோ, யார் அது? ஹலோ, கேக்குறல பேச மாட்டீங்களா? ஹலோ, போனை தூக்கி குப்பையில போன. யாரு? பூமிநாதன். எந்த பூமிநாதன்? பாடிகார்ட் பூமிநாதன். பாஸ், உங்களை கேட்கல பாஸ், போன்ல பேசுறது யாரும் கேட்டேன். அதை தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். சொன்னாதானே நம்பர் வந்துருக்கும்ல, திருப்பி போட்டு கேட்க வேண்டியதானே. நம்பரும் வரல. எது நம்பர் வராமலாம் போன் கொடுத்தப்ப? அப்ப பேசாம படுங்க பாஸ், நம்பர் வந்தா மட்டும் பேசும். நம்ம என்ன ரவுடிசம்? பாஸ் 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 பாஸ், ஸ்டாப். மறுபடியும் உங்க குரலை கேட்டு இந்த பார்ட்டி பேசாம தான் நம்ம ரெண்டு பேருக்கு ஆச்சுங்க. இப்ப நான் பேசுறேன். யாருக்கிட்ட? ஹலோ. ஹலோ பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. பொண்ணா? எந்த பொண்ணு? எந்த நம்பர்ல இருந்து கூப்பிடா கேளு. ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இது பூமிநாதன் போன் தானே? போன் அவரது தாமா, டோன் என்னோடது. நீ யாருமா கண்ணு? லவ்வர் பாஸ். லவ்வர் பாஸ்? ஓ லவ்வர் எதுக்குடா ஏன் நம்பருக்கு ஃபோன் பண்றா? உங்க லவ்வர் பாஸ், உங்க பொண்ணு உங்க லவ்வர் தான பேசுவா? ஏய், யார் நீ? என்ன ஃபோன்ல விளையாடிட்டு இருக்கியா? பல்லுகெல்லாம் கழட்டிடுவேன். வெடி ஃபோன் பாஸ் பாஸ். அது என்ன சிதறதங்கயா? செல்போன் பாஸ். அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரஹாம் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு பாரு. ஆப்ரஹாம் நீங்கனா அப்துல் கலாம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போ. ஐடியா வர்க் அவுட் ஆயிடுச்சு. புள்ளி அரசுக்கு போதும். பாக்கி நாளே. குட் நைட். பார்வதி நம்பியார். பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்கப் ஆச்சு. பாஸ் யாரோ பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க. ஏய் நீயா? யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார் இல்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? இது அவதான். வாடி வந்துட்டியா? உன்னை தாண்டி இவ்வளவு நேரம் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பாஸ் பாஸ், ஆன் பண்ணலாம், ஆன் பண்ணா தான் பேச முடியும். ஓகே ஓகே ஓகே, நீ போ போ போ, புரிஞ்சிட்டா சத்தம். யூ ப்ளடி ஹெல், கூப்பிட்டீங்களா பாஸ்? யார் நீ? போன்ல பேசாம நேர்ல வா. பைத்தியத்தை இப்ப நான் தெளிய வைக்கிறேன். இது தெளியாத பைத்தியம், காதல் பைத்தியம். ஓ மேல என்னது? நீ போடுற யூனிஃபார்ம், கேப், கூலிங் கிளாஸ், உன் நட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தான் ஹீரோ. ஹீரோவா? யாரோட ஹீரோ? எந்த ஹீரோ? இத பாரு, உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நான் அந்த யூனிஃபார்மை போட்டு வரல. உன்ன மாதிரி ஒரு கிராக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிடிக்கும்னு சொன்னா ஜொல்லு விட்டுட்டு உன் பின்னாடி அலையிறதுக்கு என்ன என்ன கேனே நினைச்சியா? மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ண உன் செல்லு இருக்காது, செவலும் இருக்காது. அதுக்கு நான் யாரும் தெரிஞ்சதானே? தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் உன் செவல பேத்துருவ நீ. வெடி போன, வெடி போன. ராஸ்கல்ஸ். என்னாச்சு? இதுக்கப்புறமும் யூனிஃபார்ம் போட்டாருன்னா என் காலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாருன்னு அர்த்தம். யூனிஃபார்ம் மாத்திட்டா நம்ம நினைச்சபடி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். மாமா, 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 என்னடி பாடிகார்டு யூனிஃபார்மே போடல? போடலையா? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். பார்த்துட்டியா? சூப்பரா இருந்துச்சு. அது சிரிக்கி, அந்த கருமத்தை பார்த்து இல்லாம கட்டிக்க போற புருஷன் வந்து சூப்பர் இருக்கியா? உன்னையா மங்குனி மாமா, அவர் கலர் டிரஸ் போட்டிருக்காரு. கலர் டிரஸ்ஸா? ஆமா, அது யார கட்டு போட்டாரு? மறுபடியும் அங்கே ரெடி பாரு. இது என்ன அலங்கோலம்? அம்சா சொல்லு. Bu
பூமி, இதென்ன புது வேஷம்? பர்த்டேவா? இனிமே இப்படிதான். லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல. ஆனா எனக்கு இந்த சேஞ்ச் பிடிக்கல பாஸ். உன்ன கூட தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. கம் ஆன், மூவ் 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 மூவ். எவ்வளவு பெரிய பேட் பேட். நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி வொர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தியா? இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பாக்காதாடு, இப்போ ஒவ்வொருத்தையும் முழுங்குற மாதிரி பாக்குற இருப்பாரு. பாக்காதே வா வா. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. பாடிகார்ட் ட்ரெஸ் பாருடா. என்ன பாடிகார்ட் யூனிஃபார்ம்ல மாத்திரம் ஸ்டைலா வந்திருக்க? பொண்ணு பாத்துட்டு வரியா? ஆமாண்டா, ஒரு பொண்ணை தான்டா தேடிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா என்னடி சிரிப்பு? ஹலோ, இன்னொரு வாட்டி சொல்லு. ஹலோ, இன்னொரு வாட்டி. ஹலோ, கொஞ்சம் சாஃப்டா மெல்லமா சொல்லு. நீ போலாம். வரார் வரார். ஹலோ ஹலோ ஹலோ. ஏய், யார் நீ? எங்கட இருக்க? ஏய், இல்ல இங்க தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? ஏய் ஸ்டாப். ஹலோ சொல்லு. ஃபோன்ல ஹலோ சொல்லு. What's wrong with you? Are you mad? அப்பப்போ. Thanks. ஏய், பொண்ணல எங்க? ஏய், கேக்குறல நீ இப்போ எங்கடி இருக்க? நான் நினைச்ச ஒரு பொண்ணு கிட்ட சண்டை போட்டல, அப்பதான் உன்ன கிராஸ் பண்ணி போனேன். இரிடி, இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டறேன் டி. நீ அப்படியே பேசிட்டே இரு, பேசிட்டே இரு. இன்னும் கால் மணி நேரத்துல உன்ன நான் கண்டுபிடிக்கறேனா இல்லையா பாரு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? என்ன லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அடுத்த நிமிஷமா முன்னாடி வந்து நிப்பல்ல, ஸ்டைலா சிரிச்சிக்கிட்டே. சிரிச்சிக்கிட்டேவா? சிரிக்கிறதுக்கு வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. லவ் கேக்குதா? லவ். அப்ப கால் மணி நேரம் இல்ல, காலம் பூராவும் நீ என்ன தேடி பைத்தியமா அலையதான் போற. நான் இல்ல. நீ காலம் பூரா கால் பண்ணாலும் நான் உன காதலிக்க மாட்டேன். நீ எப்ப என் யூனிஃபார்ம பிடிக்கும்னு சொன்னியோ அப்பவே அதை தூக்கி எறிஞ்சிட்டேன், தெரியும்ல? அதனால என்ன, இந்த ட்ரெஸ்ல நீ ஹேண்ட்ஸம் தான். ஆனா ஷர்ட் பாதி டக்கின் பண்ணும். அப்புறம் முடி எப்படி சீவிக்கிறதுனா ஜெமினி கணேசன் ஸ்டைல். கையாலே கலச்சு கையாலே சீவணும். அதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நான் என்ன வேணா பண்ணுவேன் டி? ஷர்ட்டை டக்கின் பண்ணுவேன், வெளிய எடுத்து விடுவேன், தலைய கலச்சு விடுவேன். அது கேக்க நீ யாரு? தைரியம் தான். உன் பேரை சொல்லிட்டு பாப்போம். எதுக்கு பேரலாம்? நீ என்ன செல்லமா அம்மா குட்டின்னு கூப்பிட்டா போதும். அம்மா குட்டி. அம்மா குட்டியா? ஹலோ ஹலோ. இந்த ட்ரெஸ்ல நீ ஹேண்ட்ஸம் தான். ஆனா ஷர்ட் பாதி டக்கின் பண்ணு. அப்புறம் முடி கையாலே கலச்சு கையாலே சீவணும். பாலைவன பூமியில தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. இனி அட மழைதான். இப்ப கண்ணு தர. எடுத்துட்டியே. இப்ப நம்ம டீ கேட்டானா இந்த கரெக்ட் டைம்ல? அதான் பாசிய பூ குடிக்கிறது. இப்படி எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு வேலை செய்யறனாலதான் ஐயா இவளை அந்த வீட்டுல பிரசனண்ட் ஆக்கியிருக்காரு. என்னது, பிரெக்னண்டா? ஐயோ, அது பிரெக்னண்ட் இல்ல, பெர்மனன்ட். பிரெக்னண்ட்னா புள்ளத்தாச்சி. புள்ளத்தாச்சியா? சரி சரி, போ போ போ. இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது. மாமா கூட தனியா சொல்றதுல. இந்த இங்கிலீஷால நமக்கு பெரிய கணக்கடவுல இருக்கு. டேய் அம்மாவாசை. என்ன பாஸ், இன்னைக்கு அவன் கனவுல வந்தாடா. எது? ஏன் உங்கடி உங்க கனவுல வந்தாளா? ஏண்டி எனக்கு நிச்சயம் மட்டும் எல்லார கனவுல போய்க்கிட்டு இருக்கா நீ? அவ இல்லடா, அம்முக்குட்டி. அம்முக்குட்டியா? எனக்கு பக்குவன ஆயி போச்சு. ஏன் பாசி, அம்முக்குட்டிய பாத்தீங்களா? எங்க பாக்க விட்டு அவன் பூங்குடி. அதான் கரெக்டான நேரத்துல வந்து எழுப்பி விட்டாள. எழுப்பி விட்டாளா? அப்ப தூங்கிக்கிட்டா இருந்தீங்க? என்ன பாஸ், அவ வர நேரத்தை முடிச்சிருக்க வேண்டாமா?
தூங்கினா தாண்டா கனவு வரும் லூசு பையில. அப்படி இல்லை பாஸ், முடிச்சிருக்கும் போதும் கனவு வரணும். அதைத்தான் உண்மையான காதலுங்கிறான் பாரதியார். பாரதியாரா? பாரதி ராஜாவா? அவரே கண்டிப்பாக பாஸ். ஒன்று சொல்கிறேன் பாஸ், இந்த காதல் கல்யாணங்கிறதெல்லாம் பயணம் பண்ணுற மாதிரி. காதலுங்கிறது பஸ்ஸில் போகிறது, பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்டில் போகிற மாதிரி, பிடிக்கலைன்னா இடையிலலாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். பூங்குடி எங்க பாடிகார்டு காணோம்? அவரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப் பண்ணுச்சு. பாசு 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 போடு போச்சே. ஏன் பாசு, ஏன் அம்முக்குட்டியை பிச்சு போட்டீங்க? அம்முக்குட்டின்றது அவளோட உண்மையான பேர் இல்ல. அச்சோ, அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அவனுக்கு ஃபோன் பண்ணலாம். நான் இங்க இருந்து பேசிட்டே இருக்கேன். அந்த கேப்ல நீ தெரியாம ஹாஸ்டலுக்குள்ள போய் அங்க எந்த பொண்ணு ஃபோன்ல பேசுறாளோ அவளை டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு வந்தேன். அவதான் அம்முக்குட்டி. நீங்க ஐயோ, நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. உங்கள் ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் சொல்லணுமா இல்லை ஃபோன் நம்பர் சொல்லணுமா? ஓகே ஓகே, சொல்ல வேணா சொல்ல வேணா, நானே கண்டுபிடிக்கிறேன். உடனே மீட் பண்ணணும்னா எப்படி சொல்கிறேன், எப்போ பார்க்கலாம்? நீ என்ன சொல்றது? நான் போய் சொல்றேன். இந்த அம்மா வாதா தான் பார்த்துட்டல்ல. ஒருவேளை இதுவாக்குமோட்டும் எனக்கு எவ்வளவு பொண்ணுங்களை போட்டோ எடுத்தது இல்லாம உனக்கு கிஸ் வேற கேக்குதாடா? இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி. அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? ஏதோ ஒரு பைத்திய மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட்டிய போயிட்டு இருக்கு. எங்க நீங்க சாயந்தரம் ஃபோன் பண்ணுங்க. டேய், பாடி என்கிட்ட குடுங்கடா. அக்கக்கா கலண்டு வந்துட போகுது. ஆமா, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்? மூத்திர சந்தா வீடு வீடா? ஆட்டோவில் வந்தாவே அதே நினைவா இருக்கு. ஐயோ மாமா. ஆமா. என்ன மாமா? பின்ன எப்படி? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா? சும்மா விழுந்தது தான். எங்க இருந்து வந்தாரு? அடி விழுந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கப்பா. அடியா? அப்ப கீழே விழலையா? விழுந்தேன். அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன். இந்த காலில் விழுந்தது எல்லா பக்கீலுக்கும் தோறாகி போய் மிதி மிதின்னு மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. எல்லாருமா? எத்தனை பேர்? என்டி அடி வாங்கியிருக்கும் போது எத்தனை பேர் என்னமா முடியும்? அதுவும் வாயிலே மிதி விழும்போது எங்கிருந்து என்றது? அதில் ஒரு குண்டச்சி
கராத்த பழைய பாபு இருக்கு, அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து ஏத்துனா வாங்க இங்க வந்துருச்சு. வாய் மூடுறா. மூடிட்டனே இல்லைன்னா வெளியே வந்து விழுந்துருக்குமே. அதுக்கப்புறம் அதுக்கு இருந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். என்ன படைச்ச அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும். எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு வரீங்க? நீங்க வேற ஏம்மா அடியை நான் என்ன அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டு வரேன்? வேணா வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. பூமி, அப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க போனீங்க? அது ஒரு முக்கியமான போன் வந்துச்சு, அதான் அந்த போன் தான். அந்த போன்னாலதாம்மா இவ்வளவு. பாஸ் நீங்க தைரியமா இருங்க, மிச்சம் இருக்கிற அந்த உசுர வச்சாலும் அந்த மேட்டர் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். பாஸ் ஓடு உடஞ்சா மாத்திரலாம், மனசு உடஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு. பாஸ் காமராசனா சொல்லி ராஜனா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாஸ் 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 அந்த ஓட இருங்க. சிவனேன்னு எடுத்து கொடுத்துருந்தாரு, அவரை போய் குழப்பி விட்டேன். பாஸ் ஸ்ட்ராங் அப்படிங்க பாஸ், கோபத்தில் காலகளை வாரி விட்டு போயிடாதீங்க. ஓடு ஓடு ஓடு. யாரு ஐயா?